அவர்கள் அதுக்கு வழிபட்டால் அவர்களது பெருமதியான சொத்துக்களை எச்சரிக்கிறேன் அவர்களது பெருமதியான சொத்துக்களை எச்சரிக்கிறேன் உதாரணமாக போறது நாற்பது ஆடி ஒரு ஆடு எடுக்கணும் நம்ம எந்த ஆடை எடுத்தா போதுமோ அந்த ஆடு இருக்குது நல்லா மதிச்சு பெருமதியா ஒரு கருப்பும் வெள்ளையும் ஒரு ஆடை வச்சுக்கிறான் இதைத்தான் எடுக்கணும் அப்படின்ட்டு போய் அந்த ஆட்ட ஒன்று இல்லை இது ஈக்குவலு அதுதான் வேணும் அப்படின்னு அவனோட மனசு நோகடிச்சு ஜக்காத் எடுக்கிறதை அந்த மாதிரி அவன் ஜக்காத்த தந்துட்டான் ஆனா தாட நேரத்தில் சரியா தந்தார் அவன் ஒரு நாளைக்கு சாப்போடு ஆட்டை தந்தான்னா யோசிக்கலாம் அப்படி இல்லாம நல்ல சரியா பொருத்தமான ஆட்டை எடுக்கிற நேரத்தில் அவன்கிட்ட மதிச்சு ஒரு ஆடை வச்சுட்டு இருப்பான் இந்த ஆடு நம்ம கொடுக்கப்படாது வச்சிருப்பான் முடியும் அதுதான் ஜக்காத் நீ எல்லாவுக்கு மிகவும் விருப்பமானவன் அதைத்தான் தரணும்னு என்ன செய்யக்கூடாது அவருடைய சொத்துக்கள் அவங்க பெருமதியாக மதித்து கிடைக்க கூட எச்சரிக்கிறேன் அதே நான் நினச்சிக்கிறேன் சரி பர ஜக்கராத் சொல்கிறவனுக்கு என்பயே அப்படின்னு ஃபையாக்க வா கரா அம்வாலி இது வந்து அதிகாரம் அவங்ககிட்ட இருந்துச்சு அவங்க எடுத்துகிட்டு வர கூடிய அதிகாரம் என்ன செஞ்சது இருந்தது ஃப கரா இம அம்பாவாலின்னு சொல்கிறான் கரிமா அப்படின்றது ஒத்தன் சங்கையாக வச்சுட்டிருக்கிறது கரா இம் அம்வாலியும் ஃபையா எச்சரிக்கிறேன் ஒத்தக்கை டா ஓ தெல்மா புலு எங்கே சொல்கிறாங்கன்னு பாரு அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவை பயந்து கொள் நீ ஜக்காத் எடுத்துட்டு போய் உனக்கு எதிராக துவா கேட்டாண்டா பழிக்கும் இங்க ஜக்காத்தா நீ எடுக்கிறாய் ஆனா அவன் மனசு நோவு அளவுக்கு நீ எடுத்தியாய் அல்லது ரெண்டு வேணும் ஒன்று பதிலாக ரெண்டு வேணும் எடுக்கிறாய் ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு வேணும் ஒன்று எடுத்தா அப்ப என்ன செய்யும் அது ஒண்ணே பாதிக்கும் இதை நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிறேன் நான் உமர்றது எல்லாம் ஒன்று அந்த ஆடு மாடுகள்லாம் வராம வராம ஒரு இடத்த அடைச்சு விட்டார் ஃபுல்லாக அடைச்சுட்டு பெரிய பிரதேசம் மழை மேயிற பிரதேசத்தை அடைச்சுட்டார் அடைச்சிட்ட உடனே அது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் பெரும் மந்தைகள் வரும் அதே போல் உஸ்மான் ரதுலான பெரும் மந்தைகள் ஒட்டகம் அப்படி நிறைய வரும் இவ்வளோ பெருசாக அடைச்சி போட்டோடனே அது வந்து பொது சொத்து உமர்லா அடைச்சி போட்டு நினைச்சேன்னா ஜக்காத்து வந்த சொத்துக்கள் இருக்குது ஒட்டகம் மாடு மாடு அதுகளை அதில் தான் மேய விடுறது சரியா அப்படி மேய விடுறது அதே நேரத்தில் அந்த பொறுப்பு ஒரு ஆள் வச்சிருப்பார் அவர்கிட்ட சொன்னார் சின்ன சின்ன ஒட்டகங்கள் வேறு வெளியே ஒட்டகங்கள் வந்தால் பிரச்சனை இல்லை இந்த உஸ்மான் ரதுலானுடைய அப்துல் ரஹ்மான் அப்படின்னு வரக்கூடாட்டார் முதலாம் சொல்கிறான் சரியா சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்பாருங்க அதாவது சுபான் அந்த நீதியை கொண்டு அந்த ஒரு ஹதீஸ் ஒரு நீதிக்கு பெரிய செய்தி அதாவது ஜக்காத்துடைய தந்த ஒட்டகத்தில் ஜக்காத் ஒட்டகத்தை நிர்வகிப்பதற்காக ஒரு இடத்த அப்படியே கவர் பண்ணி நியமித்து பொறுப்பு கொடுத்துக்கிறார் மற்ற மற்ற சின்ன சின்ன ரெண்டு மூணு பேர் உள்ள ஒட்டகம் வந்தால் ஓகே விட்டுரு அவங்கள செய்தில் செய்யட்டும் பெரும் பெரும் மந்தைகள் உள்ள இடங்கள் இங்கே வரவிடக்கூடாது அப்துல் ரஹ்மான் பின் அவர்கள் ஒட்டம் உஸ்மான் பேரை சொல்லி சொல்கிறார் சரியா சொன்ன பின்னால மக்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க மரத்தினான் இதுதான் அவர்களது பூமி இங்கே தான் அவங்க பிறந்தாங்க இங்கே தான் அவர்கள் வளர்ந்தார்கள் இதற்காகத்தான் போரா நரபூமி சொல்கிறாங்க போராடினார்கள் ஜாகலியா காலத்தில் போராடினாங்க இஸ்லாத்தில் இந்த பூமிக்கு போராடினாங்கன்னு எனக்கு தெரியும் இது அவங்களோட பூமி எனது பூமி அல்ல உமர்லாம் சொல்கிறாங்க இது அவங்களோட பூமி என்றது எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து சின்ன ஒட்டகங்களை விட்டுட்டு பெரிய ஒட்டகங்களை அனுமதிக்கலை ஏன் தெரியுமா சின்ன ஒட்டகங்கள் உள்ளவங்கள்லாம் அவங்கள மேய விடாம தடுத்தேன்னு சொன்னால் அவைகள் போய் வேறு மேயத்துக்கு இடமில்லாமல் என்ன செஞ்சிடும் செத்துடும்

இந்த அவர் சொல்றாரு நான் சுமந்திருக்கக்கூடிய இந்த ஒட்டகங்கள் எல்லாம் வந்து எனக்கு பொறுப்பில் தரப்பட்ட இங்க ஜக்காத் ஒட்டகம் என்று இல்லை என்றால் ஒரு சாணை கூட நான் சுத்தி போட்டிருக்க மாட்டேன் ஒரு சாணை கூட சுத்தி போட்டிருக்க மாட்டேன் என்று உள்ள ஆட்சியாளர்கள் நிக்கேளுமா சரியா இந்த அதீத போட்டவனா இந்த நிக்கேல்வாட் கேட்குறேன் ஒரு ஒரு ஒட்டகத்துக்கு நிர்வாகத்துக்கு அடைச்சி போட்டு சொல்ற விளக்கம் இது சும்மா அடைச்சு போடல ஒட்டகத்துக்கு அடைச்சி போட்டு சொல்ற விளக்கம் இந்த இடம் மட்டும்தான் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இடம்

நான் ஒருவேட சொத்தில் எடுத்துடணும் அவனோட நிலத்தை எடுத்துட்டு சாதாரண வேற நிலத்தை எடுத்து அநியாயம் துவாவை பயந்து கொள்ளுங்கள் மார்க்கரீதியான பேர்ல எடுத்தாலும் அதுல அநியாயம் நடக்குமா இருந்தால் அவங்க விருப்பம் இல்லாமல் எடுப்பாங்களா இருந்தா அது பாவம் சரி